அடுத்த வாரத்துல விஷாலோட கதகளி டீசர் வெளியாகுது. சுசீந்திரன் இயக்கத்துல பாயும் புலி படத்துல நடிச்ச விஷால் அடுத்தபடியா பாண்டிராஜ் இயக்கும் கதகளி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல விஷாலோட கேத்தரின் திரிசா, நாசர், சூரி ஆகியோர் முக்கிய வேடங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டதுனால வேக வேகமா படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தாரு பாண்டிராஜ். அதோட ஆரம்பத்துல கேத்தரின் திரிசா கால் ஷீட் இல்லாதனால விஷால் வில்லனோட மோதிக்கும் காட்சிகளை படமாக்கிட்டு வந்த பாண்டிராஜ் அதை அடுத்து கேத்தரின் திரிசா கால் ஷீட் கொடுத்ததும் காதல் காட்சிகளை படமாக்குனாரு. அந்த நேரத்துல சூரியோட கால் ஷீட் கிடைச்சதும் காமெடி காட்சிகளை தொடர்ந்து படமாக்குனாரு. அந்த வகையில இப்போ கதகளி படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு, பேட்ச் ஒர்க் மட்டுமே பாக்கி இருக்கான். ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி சூர்யா அமலா போல் நடிப்பில் அவர் இயக்கிட்டு வந்த பசங்க ரெண்டு படம் வருகிற 27ஆம் தேதி திரைக்கு வர்றது உறுதி செய்யப்பட்டதுனால இப்போ தற்காலிகமா கதகளி வேலைகளை நிறுத்திட்டு பசங்க ரெண்டு இறுதிக்கட்ட வேலைகளை முடிச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டிராஜ். இருந்தாலும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கதகளி படத்தோட ரெண்டு போஸ்டர்கள் நாளைக்கு வெளியாகுதான். அதோடு அடுத்த வாரத்துல கதகளி படத்தோட டீசர் வெளியிடவும் திட்டமிடப்பட்டிருக்கான்.